ॐ शांति, ॐ शांति, ॐ शांति। நாம் தினமும் ஓர் அவைத்த வாணியை கேட்டுக்கொண்டும் தாரையில் கொண்டு வந்தும் இருக்கிறோம். அழகான இந்த தருணத்தில் அவைத்த வாணியை நாம் கேட்பதற்கு முன் பாபாவுடன் இணைந்து யோகா செய்ய வேண்டும். நாம் அனைவரும் அவைத்த ஸ்திதியில் தயாராகிய பின் பாபாவுடன் இணைவோமா? பாபாவுடன் நாம் அவைத்த ஸ்திதியில் அனைவரும் மதுவனில் உள்ள பாண்டவ பவனில் அமர்ந்து கொண்டு இந்த இனிமையான தருணத்தை கொடுத்த பாபாவிற்கு கோடானு கோடி நன்றிகளை கூறி அவருடன் ஆத்ம ஸ்திதியில் அவர் கூறும் அவைத்தவாளின் மகா வாக்கியங்களை கேட்போமா? வாருங்கள் என் அன்பு சிவ சொந்தங்களே, இன்று இந்த ஆத்மாவிற்கு கொடுத்த அவைத்த வாணியின் தலைப்பு ஆன்மீக நீதிபதி மற்றும் உலகீய நீதிபதி. வாணி கூறப்பட்ட தேதி 21/7/1973. பாபா நம் அனைவரையும் விதவிதமான பட்டங்கள் அளித்து அழைத்து கொண்டும் நம்மை மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் திளைக்க வைத்திருப்பார். இன்று நமக்கு அவர் கொடுத்துள்ள தலைப்பு பார்த்தீர்களா? ஆன்மீக நீதிபதி மற்றும் உலகீய நீதிபதி. என்ன அழகான தலைப்பு! வாருங்கள் ஆத்மாக்களை கேட்போம். சதா வெற்றி மூர்த்தி ஆக்கக்கூடிய சக்திகளை நிறைத்து மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆக்கக்கூடிய அனைத்து தாரணைகளையும் செய்ய வைத்து தாரணை மூர்த்தி ஆக்கக்கூடிய சுப்ரீம் நீதிபதி அன்பான பாபா கூறுகிறார், தன்னைத்தான் நீதிபதி, அதாவது ஜஸ்டிஸ் என்று புரிந்திருக்கின்றீர்களா? தனக்குத்தானே மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தீர்ப்பு வழங்க முடிகின்றதா? உலகிய நீதிபதிகள் வார்த்தை மற்றும் கர்மாதித்திற்குத்தான், அதாவது கர்மத்திற்குத்தான் தீர்ப்பு வழங்க முடியும். ஆனால் நீங்கள் எண்ணத்திற்கும் தீர்ப்பு வழங்க முடியும். என்ன அற்புதமாக கூறுகிறார் பார்த்தீர்களா? நீதிபதிகள் கர்மத்திற்கும் வார்த்தைகளுக்கும் தான் தீர்ப்பு வழங்குவார்களாம். நாம் அனைவரும் எண்ணத்திற்கூட தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பாபா நம்மை மிகவும் உயர்த்தி கூறுகிறார். அவருடைய குழந்தைகளை அவர் உயர்த்ததானே வேண்டும். நம்மை எப்பொழுதும் அவர் அற்புதமாக உயர்த்தி கொண்டுதான் இருப்பார். ஆனால் நீங்கள் எண்ணத்தில் தீர்ப்பு வழங்க முடியும். அப்படிப்பட்ட நீதிபதிகள் தனது மற்றும் பிறரது எண்ணங்களையும் தீர்மானம் செய்து கண்டறிய முடிகின்றதா? அப்படி ஆகிவிட்டீர்களா? அப்படிப்பட்ட நீதிபதிகள் யார் ஆக முடியும்? யாருடைய புத்தி என்ற முள் ஒருமுகப்பட்டுள்ளதோ அவர்களே ஆக முடியும். பாபா கேள்வியும் கேட்பாரு, பதிலும் நமக்கு தருவார். முள் நேராக இருந்தால்தான் தராசும் சரியான எடையை கண்டறிய முடிகின்றது. அப்பொழுது ஆட்டம் நின்றுவிடுகின்றது. அதுபோன்று யாருடைய புத்தி யோகம் என்ற முள்ளானது உருவகப்பட்டுள்ளதோ அவர்களுடைய புத்தியில் எந்தவித குழப்பமும் இருக்காது. ஆமாம், புத்தி நமக்கு சரியாக இருந்தால் நமக்கு மனநிலை சரியாக இருக்கும். எண்ணங்கள் வந்து வெவ்வேறு விதமாக நமக்கு யோசிக்க தோன்றாது. குழப்பமின்றி நிர்மலமாக இருப்போம். இதுதான் பாபா கூறுகிறார். மேலும்
நிர்விகல்ப விகார எண்ணங்களற்ற ஸ்திதி. வார்த்தையில் கர்மத்தில் அன்பு மற்றும் சட்டம் மேலும் சக்தி, இந்த மூன்றிலும் சமநிலை இருக்கும். அதாவது நிர்விகல்ப விகார எண்ணங்களற்ற ஸ்திதி, அதாவது ஒருநிலைப்பட்டு வீண் எண்ணங்களை நினைக்காமல் அற்புதமான அந்த அற்புத ஸ்திதியில் வார்த்தையில் கர்மத்தில் அன்பு மற்றும் சட்டம் மேலும் சக்தி, இந்த மூன்றிலும் நாம் சமநிலை வகிக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். அப்படிப்பட்ட நீதிபதிகள் தான் சரியான நீதி வழங்க முடியும். அப்படிப்பட்ட ஆத்மாதான் பிறரை சகஜமாக கண்டறிய முடியும். கண்டறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தியை தனக்குள் அனுபவம் செய்கின்றீர்களா? பாபா கேட்குறாரு, நம்ம எல்லாரும் நீதிபதியாக உயர்த்திட்டார் இல்லையா, ஆனால் நம்ம அனைவரும் பாபா கூறிய அந்த மூன்று சக்திகளிலும் சமநிலை இருந்தால் மட்டுமே சரியான நீதியை வழங்க முடியும் என பாபா கூறுகிறார். நீதிபதி சரியான நீதியை வழங்கினால்தான் நீதி பிழைக்கும் இல்லையா? பாபா கூறுறாங்க, முதல்ல வந்து பிறரை சகஜமாக கண்டறியும், பிறகு கண்டறியும் சக்தி இருந்தால் மட்டுமே தீர்மானிக்கும் சக்தியை தனக்குள் அனுபவம் செய்ய முடியும் என்று கூறுகிறார். உலகிய நீதிபதி ஒருவேளை தவறான தீர்ப்பை கூறிவிட்டால் அந்த ஆத்மாவிற்கு ஒரு பிறவியோ அல்லது அதில் சிறிது நாட்களையோ வீணாக இழந்து விடுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு பலவிதமான நஷ்டத்தை ஏற்படுத்த காரணமாகி விடுகின்றனர். ஆனால் நீங்கள் ஆன்மீக நீதிபதிகள், பிறரை கண்டறிய முடியவில்லை என்றால் ஆத்மாவிற்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல பிறவிகளுக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். அதற்கு காரணமாகி விடுவீர்கள். தன் மீது அப்படிப்பட்ட பொறுப்பை உணர்கின்றீர்களா? நீங்கள் பல ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய நிமித்தமானவர்கள். அநேக ஆத்மாக்களை பாபாவோடு சந்திக்க வைக்க நிமித்தமானவர்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மீது அவ்வளவு பெரிய பொறுப்பை அனுபவம் செய்கின்றீர்களா? யாராவது துடித்து கொண்டிருக்கும் ஆத்மா உங்கள் முன்னால் வருகின்றது என்றால் அவருடைய தாகத்தை போக்குவதற்கு நிமித்தமானவர் யார்? பாபாவா அல்லது நீங்களா? பாபா அழகாக நம்மை கேள்வி கரைகளால் தொடுக்கிறார். நிமித்தமானவர்கள் நாம், நீங்கள் இந்த பெரிய பொறுப்பை எப்படி அனுபவம் செய்வீர்கள் என்று பாபா கேட்கிறார். பாபா முதுகெலும்பாக உள்ளார், ஆனால் நிமித்தமானவர்கள் மீது எவ்வளவு பொறுப்பு உள்ளது? எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு ஆஸ்தியிலும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்படி மகாதானி பரதானி ஆகிவிட்டீர்களா? ஒரு வினாடியில் யாரையும் கண்டறிய முடிகின்றதா? பாபா கேட்குறாங்க, எந்த ஒரு ஆத்மாவும் இந்த சக்தியில் எந்த ஒரு விஷயத்திலும் ஆஸ்தியிலும் கூட வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க. யாருக்கோ அமைதி தேவைப்படுகின்றதோ, ஆனால் அவர்களுக்கு நாங்கள், அதாவது நீங்கள் சுகத்தை கொடுத்தால் கண்டறியும் சக்தி குறைவினால் அவர்கள் திருப்தி அடைவார்களா? அடைவார்கள் தானே. எனவே ஒவ்வொருவரின் ஆசையை
கண்டறிபவர்தான் சரியான முழுமையான தீர்ப்பை வழங்க முடியும். அப்படி அனைவரின் ஆசைகளை தெரிந்து கொள்பவரின் விசேஷமான தகுதி என்னவாக இருக்கும்? இதன் மூலம் அவருடைய புத்தி என்ற தராசு முல்லை ஒருநிலைப்படுத்த முடியும். அன்பு மற்றும் சட்டம், அதாவது சட்டம் என்பது விதி, இரண்டிலும் சமநிலையில் இருப்பார்கள். அதற்கான முக்கிய விசேஷ தாரணை என்னவாக இருக்கும்? அனைவரும் கூறினார்கள், அனைவரும் நல்ல விஷயங்களை கூறினீர்கள். இவை அனைத்தும் அனைத்தின் சாரம் ஆசை என்றால் என்ன என்ற ஞானமே அறியாத நிலை ஆகும். இந்த நிலையில் சிரவாக இருப்பார்கள், அதாவது ஆசை என்ற நிலை இல்லாமல் அதில் உறுதியாக இருப்பார்கள் என்று பாபா கூறுகிறார். அவர்களே அனைவருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். தனக்குள் ஆசைகள் இருந்தால் அவர்கள் பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதாவது நமக்கு திருப்தி இருந்தால்தான் நம்ம அனைவருக்கும் திருப்தியாக மற்றவங்களுக்கு வழங்க முடியும். உங்களுக்கே அதிக அளவு ஆசை இருக்குது, திருப்தி இல்லைதான் நீங்கள் யாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுது நீங்கள் யுக்தி யுக்தாகவும் சம்பன்னமாகவும் ஞானம் நிறைந்தவராகவும் சதா வெற்றியாளராகவும், அதாவது வெற்றி மூர்த்தி ஆகவும் இருக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் ஆசையே அறியாத நிலை, அதாவது இச்சா மற்றும் அவிச்சா என்ற நிலையை அடைய முடியும். அப்பொழுது எதுவும் கிடைக்கவில்லை என்ற நிலை இருக்காது. இந்த நிலைதான் கர்மாதித் பரிஸ்தா நிலை என்று சொல்லப்படுகின்றது. ஆசையே நமக்கு இல்லைன்னா நமக்கு மனதில் எந்த குறைபாடும் இருக்காது, அதிருப்தி இருக்காது, திருப்தி இருக்கும். அதுதான் பாபா சொல்கிறாங்க, எதுவுமே கிடைக்கவில்லை என்ற நிலை உங்களுக்கு எப்பொழுதும் ஏற்படாது. இந்த நிலைதான் கர்மாதித் பரிஸ்தா நிலை என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஸ்திதி உடையவர்கள்தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் சரியாக கண்டறிந்து பிறருக்கும் பிராப்தியை ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட நிலையை சமீபத்தில் அனுபவம் செய்கின்றீர்களா அல்லது இன்னும் அந்த நிலை தூரத்தில் உள்ளதா இல்லை எதிரில் உள்ளதா அருகில் உள்ளதா? இப்பொழுதே வேண்டுமானாலும் அதனை அடைந்துவிடலாம் என்ற அளவிற்கு சமீபத்தில் உள்ளதா? அதாவது அதனை கூட அருகில் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றீர்களா? விநாசத்தில் உடைய விசில், அதாவது கை தட்டியதும் தன்னுடைய நிலையில் நிலைத்து விடுங்கள். எப்படி சிம்மாசனத்தின் அருகில் வந்து விட்டீர்கள் என்றால் ஏறி அமர வேண்டும், அவ்வளவுதான் என்ற அளவிற்கு அருகாமையில் உள்ளீர்களா? விசில் அடித்ததும் ஏறி அமர்ந்து விடுங்கள். எப்படி இசை நாற்காலி விளையாட்டு நடக்கின்றதல்லவா, ஓடிக்கொண்டே இருப்பார்கள், விசில் அடித்ததும் நாற்காலியில் அமர்ந்து விடுவார்கள். யார் நாற்காலியில் அமர்ந்தார்களோ அவர்களே வெற்றி அடைந்தவர்களாக கருதப்படுவார்கள். நாற்காலி கிடைக்காமல் நின்று விடுபவர்கள் தோற்றுவிட்டதாக அறிவிப்பார்கள். இங்கும் கூட நாற்காலிக்கான விளையாட்டுத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இங்கு நீங்கள் என்ன புரிந்திருக்கின்றீர்கள்? மூன்று விசில் அடித்ததும் மூன்றாவது விசிலில் நாற்காலில் அமர்ந்து விடுவீர்களா? அந்தளவு தயாராகிவிட்டீர்களா? ஆனால் இந்த மூன்று விசிலிலும் வேக வேகமாக ஒலிக்கும், இதற்கு இடையில் நிறைய நேரம் உள்ளது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இதற்கிடையில் நிறைய நேரம் ஆகாது, குறைவான நேரமே ஆகும். மூன்றாவது விசிலில் உடனே நாற்காலில் அமரும் அளவிற்கு தயாராகிவிட்டீர்களா? அப்படி உத்தரவாதம் தானே. முயற்சி செய்கிறோம் என்ற வார்த்தையை கூறுகிறோம் என்றால் ஏதோ சந்தேகம் உள்ளது என்று அர்த்தம். கல்பத்திற்கு முன்னால் நீங்கள் நாற்காலில் அமரவில்லையா என்ன? ஏதாவது பதவியில் அமர்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.
ஏதாவது பதவி பிரஜைகளுக்கு கூட கிடைக்கும். 16,000 பேர்களுக்கு கிடைக்கும், 900,000 பேர்களுக்கும் பதவி கிடைக்கும். ஆனால் முதல் சீட்டை அடைய தன்னைத்தான் எவரடியாக ஆக்க வேண்டும். நிமித்தமாகி இருக்கக்கூடிய நீங்களே இரண்டாவது நிலையில் இருந்தால் நீங்கள் யாருக்கு நிமித்தமானீர்களோ அவர்கள் எதனை வந்து அடைவார்கள்? தன்னை விஸ்வ கல்யாணக்காரி என்று புரிந்துள்ளீர்களா? எனவே யார் விஸ்வ கல்யாணக்காரி ஆகியுள்ளீர்களோ அவர்கள் கைத்தட்டலுக்காக விசிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தன்னை முதலிலேயே தயார் செய்துதான் விசிலுக்காக காத்திருக்க முடியும். தயாராகவில்லை என்றால் அவர்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது. எனவே முதலிலேயே தயாராகவும் இவர்கள்தான் மகாரதிகள், மகா வீரரின் அடையாளம். எனவே எவரடி ஆவதற்காக இப்பொழுதிலிருந்தே தன்னைத்தான் சோதனை செய்யவும். பாபா எப்பவுமே சொல்வாங்க, சுயம் உங்களை சோதனை செய்து கொள்ளுங்கள், பிறரை நீங்கள் சோதனை செய்ய வேண்டாம் என பாபா கூறுவார். அடிக்கடி கூறுகிற அந்த வார்த்தையை பாபா இந்த வானிலையும் சொல்கிறார். எப்படி முழு ஞானத்தையும் திருப்பி பார்க்கின்றீர்களோ அதே போல தன்னுடைய முயற்சி மற்றும் பிராப்தியினுடைய சார்பை ஆரம்பத்திலிருந்தே திருப்பி பார்க்கவும். அதில் முக்கியமாக 4 பாடங்கள் உள்ளன. அந்த 4 முன்னால் வைத்து ஒவ்வொரு பாடத்திலும் தேர்ச்சியடைந்து உள்ளேனா என்பதை பார்க்கவும். பாபா நம்மளை எல்லா பாடத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கன்ற, அதாவது திருப்பி பாருங்க. அப்போ தான் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா, இந்த பாடத்தெல்லாம் புரிஞ்சிருக்கிறீங்களா, உங்களுக்கு புரியும்னு சொல்கிறாரு. 4 பாடங்கள் நமக்கு உள்ளதான், அதை தேர்ச்சி அடைந்து விட்டீங்களான்ட்டு ஒவ்வொரு பாடத்தையும் பார்க்க சொல்கிறாரு. 4 பாடத்தை சொல்கிறார் பாபா, நம்ம அனைவருக்கும் அது தெரியும். இருந்தாலும் பாபா நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறார். ஞானம், யோகம், தெய்வீக குணதாரணை மற்றும் ஈஸ்வரிய சேவை என்ற பாடங்கள். அதாவது முதலில் ஞானம் இருந்தால்தான் யோகம் செய்ய முடியும், யோகம் இருந்தால்தான் நாம் தெய்வீக குணங்களை பாபாவிடம் பெற்று மற்றவர்களுக்கு தாரணையாக அதை கொடுக்க முடியும். பிறகுதான் நாம் சேவை என்ற அந்த ஈஸ்வரிய சேவையை செய்ய முடியும் என பாபா இங்கே துல்லியமாக நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகின்றார். அதுபோல இங்கு நமக்கு பாபாவிடம் 4 சம்பந்தங்கள் இருக்கின்றது. 3 சம்பந்தங்கள் தெளிவாக இருக்கின்றது. சத்திய தந்தை, சத்திய ஆசிரியர், சத்குரு, 4வது சம்பந்தம் நாயகன். நாம் அனைவருடைய நாயகன் ஒருவர்தான். நம்ம அனைவருடைய நாயகன் பாபா ஒருவர்தான். இந்த ஒரு சம்பந்தம்தான் ஆத்மா பரமாத்மா சந்திப்பு எளிதாக்கி விடுகின்றது. அதாவது ஆத்மா பரமாத்மா விவாகம். நாம் அனைவருக்கும் அவர் நாயகன் என்றால் அவர்தான் நாம் அனைவரும் விவாகம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பந்தம் உறவு முயற்சி எளிதாக்கி விடுகின்றது. ஒவ்வொருக்கும் சம்பந்தம் இருந்தால்தான் இந்த உறவு வந்து எளிதாக இருக்குன்னு பாபா இங்க கூறுறாங்க. இந்த சம்பந்தம் உறவு முயற்சியை மிகவும் சுலபமாக எளிதாக்கி விடும் என்று பாபா மீண்டும் கூறுகிறார். எப்படி 4 பாடங்கள் இருக்கின்றதோ அப்படி 4 சம்பந்தத்தில் கட்டளைப்படி நடப்பவர் 2வது ஆசிரியர் என்ற சம்பந்தத்தில் நேர்மையானவர், சத்குரு என்ற சம்பந்தத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர், மேலும் நாயகன் சம்பந்தத்தில் நம்பிக்கையானவர். இந்த 4 சம்பந்தங்களையும் 4 தாரணைகளையும் திருப்பி பார்க்கவும். இதன் கூடவே 4 சுலோகனையும் நினைவு வைக்க வேண்டும். அது என்ன? சுலோகன் அப்பா என்ற சம்பந்தத்தில் குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். ஆசிரியர் சம்பந்தத்தில்
எதுவரை வாழ்கின்றோமோ அதுவரை படிக்க வேண்டும் என்ற ஸ்லோகன். அதாவது கடைசி வரையில் படிக்க வேண்டும். இந்த லட்சியம் உறுதியாக இருந்தால் பிறகு அனைத்து பிராப்திகளும் தானாகவே கிடைத்துவிடும். மேலும் சத்குரு என்ற சம்பந்தத்தில் எனக்கு எங்கு எப்படி அமர வைக்கின்றீர்களோ, எதனை எப்படி சொல்கின்றீர்களோ, எப்படி நடக்கின்றீர்களோ அப்படியே பின்பற்றுவோம். அதாவது கட்டளையிடுபவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற ஸ்லோகனை நினைவில் வைக்கவும். நாயகன் சம்பந்தத்தில் உங்களுடனேயே அமருவேன், உங்களுடனேயே சாப்பிடுவேன், ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடனேயே இருப்பேன். இது நாயகன் என்ற சம்பந்தத்தில் தாரணை செய்ய வேண்டிய ஸ்லோகன் ஆகும். இந்த அனைத்து விஷயங்களையும் தம் முன்னால் வைத்து சோதனை செய்யவும், இந்த அனைத்து விஷயங்களையும் திருப்பி பார்க்கவும். மீண்டும் பாபா வலியுறுத்துறாங்க, சுய சோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த சம்பந்தம் இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சுய சோதனை செய்து இந்த அனைத்து விஷயங்களையும் திருப்பி பார்க்கும்படி பாபா கட்டளையிடுகிறார். அல்லது நீண்ட காலமாக ஒரே மாதிரியாக தொடர்ச்சியாக இந்த நான்கு சம்பந்தங்களை நிர்வகித்து வருகின்றேனா, அல்லது இடையிடையே விட்டும் போய்விடுகின்றதா? இடையில் சிறிது இடைவெளி விட்டாலும் அடிக்கடி துண்டாகும். துண்டாகும் பொருள் பலவீனம் அடைந்து விடுகின்றது. எனவே வாழ்வில் இந்த நான்கு விஷயங்களின் ஆதாரத்தையும் திருப்பி பார்க்கவும். இதனை சோதனை செய்து தன்னைத்தான் கண்டறிய முடியும். என்னுடைய பிராப்தி என்ன என்பதை கண்டறியலாம். சூரிய வம்சமா அல்லது சந்திர வம்சமா? சூரிய வம்சத்தில் ராஜ குடும்பத்திலா அல்லது மகாராஜா மகாராணியா? நம்ம எவ்வளவு உயர்த்தி பார்க்கிறார் பாபா, நீங்க சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்களா அல்லது சந்திர வம்சமா? சூரிய வம்சத்தில் பிறந்தா கூட நீங்க ராஜ்ய குடும்பத்தில் வரீங்களா அல்லது மகாராஜா மகாராணியான்னு கேட்குறாங்க பாபா. இப்பொழுது பரீட்சை நேரம் கடைசி நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் படித்த பாடத்தில் வருட முடிவில் தேர்ச்சி வைப்பார்கள் அல்லவா? அதில் நாம் தேர்ச்சி அடைய வேண்டும். தேர்ச்சி அடைந்தால்தான் நாம் மேலே அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும். அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கே இது தேர்வு நேரம், அதாவது பரீட்சை நேரம் கடைசி நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதன் பிரகாரம் உலகிய கல்வியில் அனைத்து பாடங்களையும் திருப்பி பார்க்க படிப்பார்கள் இல்லையா? ஒவ்வொரு பாடத்தையும் திருப்பி பார்த்து குறைகளை நிவர்த்தி செய்வார்கள். அதுபோல இங்கும் அனைவரும் தன்னுடைய முயற்சியை திருப்பி பார்க்கவும். எப்படி தனக்குத்தானே நீதிபதியாவது என்ற வழியை சொல்கின்றோம் பாபா நமக்கு இந்த வழியை சொல்கிறார். நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் எப்படி நீதிபதி ஆகணும் அப்படின்னு வழிகாட்டார் பாபா. எப்பவுமே நமக்கு கைடாக இருப்பார் இல்லையா? எப்பொழுது தனக்குத்தானே நீதிபதி ஆகிறீர்களோ அப்பொழுது பிறரை கண்டு அறிவது கூட எளிதாகிவிடும். நீங்கள் எப்போ உங்களுக்கு நீதிபதி ஆகிறீங்களோ அப்போது மற்ற ஆத்மாக்களை நீங்கள் கண்டறிவது கூட எளிதாக இருக்குமா பாபா சொல்கிறாங்க. தான் பிராப்தி நிறைந்தவராக இருந்தால்தான் பிறருக்கும் பிராப்தியை ஏற்படுத்த முடியும். இதனை சோதனை செய்வது எளிது. முதல் நாம் நிறைந்தால்தான் நம்ம நிரம்பி இருக்கிறத எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதை பாபா இங்கே கூறுறாங்க. எல்லா பாடத்திலும் சம்மதத்திலும் தாரணையிலும் எந்த ஸ்லோகனிலும் கூட குறை ஏற்படக்கூடாது. இப்பொழுது ரிசல்ட் வெளிப்படுத்துவதற்கான நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. ரிசல்ட் வெளிப்படுவதற்கு முன்பு முதலில் புகாரை சரி செய்து விடுங்கள். நம்ம தேர்வு எழுதிட்டோம் இல்லையா, அந்த தேர்வுக்கு தேர்ச்சி மதிப்பெண்ணோட வரும். அதை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு முதலில் புகாரை சரி செய்துவிட வேண்டுமா? தன்னை பற்றிய புகாரை கூட நீங்களே தான் செய்கின்றீர்கள். அமிர்த வேலையிலிருந்து புகார் செய்கின்றீர்கள்.
எதுவரை புகார் செய்கின்றீர்களோ அதுவரை நீங்கள் முழுமை நிலை அடைய முடியாது என்று சர்வ சக்திவான் ஆகி தன்னுடைய புகாரை நீங்களே நிவர்த்தி செய்து விடுங்கள். அதாவது புகார் கூறினே இருந்தால் நம்ம அதுக்கு தீர்வு காண முடியாது. அதனால் உங்களுடைய புகாரை நீங்களே நிவர்த்தி செய்து சர்வசக்திவான் ஆகிடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இப்பொழுது கடைசி வாய்ப்பிற்கான நேரம் இல்லை என்றால் நேரம் கடந்து விட்டது என்று போர்டு விழுந்துவிடும். இப்பொழுது பிராப்திக்கான நேரம் கூட நிறைய சென்று விட்டது, சிறிது நேரமே உள்ளது, பிறகு பச்சாதாபப்படும் நேரம் வந்துவிடும். இது கடைசி வாய்ப்புக்கான நேரம், நேரம் வந்து இல்லை, அதனால் நீங்கள் தயாராகி விடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் பின்னாடி பச்சாதாபப்படுவீங்க. பச்சாதாபப்படும் நேரத்தில் எந்த பிராப்தியும் அடைய முடியாது. எனவே இப்பொழுதே கிடைத்திருக்கும் நேரம் கூட வாய்ப்பு கூட பிறருக்கு நிமித்தமாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆனாலும் இதுவும் வாய்ப்பு தானே? வாய்ப்பை அடைய வேண்டுமா இழக்க வேண்டுமா? உங்களுடைய முயற்சியினால் எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படியாக முடியும். எனவே இப்பொழுது திருப்பி பார்க்கவும், திருப்பி பார்க்கும் பொழுது தீர்மானம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை பாபா முன்பே கூறியிருக்கின்றார். விதியை கூறிவிட்டார். ஏனென்றால் விதிப்படி செய்தால்தான் பலனை அடைய முடியும். பாபா நம்மளை ரிவைஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தீர்மானம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு முன்னாடியே கூறிட்டேன். அதுபடி நீங்கள் தீர்மானம் செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் பலனை அடைய முடியும்னு பாபா சொல்கிறாங்க. யார் சம்பூர்ண நிலைக்கு மிக அருகாமையில் இருக்கின்றார்களோ அவர்களின் வார்த்தை கர்மத்தில் எந்த ஒரு போதை இருக்கும்? பாபா கேள்வி கேட்குறாங்க. யார் சம்பூர்ண நிலைக்கு அருகாமையில் இருக்கிறீங்களோ அவர்களின் வார்த்தை கர்மத்தில் எந்த ஒரு போதை இருக்கும்? பாபா பதில் சொல்கிறாங்க. ஈஸ்வரிய போதை என்பது அனைவரிடம் உள்ளது. ஈஸ்வரிய போதையின் ஆட்சியை ஈஸ்வரிய மடியில் வந்ததும் அடைந்து விட்டோம். பாபா மடியில் நம்ம எப்போ போனோமோ அப்போவே நமக்கு ஆட்சியை அடைஞ்சிட்டோம் இல்லையா? அதாவது ஈஸ்வரிய போதையின் ஆட்சியை அடைந்து விட்டோம். அது எப்பொழுது நமக்கு எப்பொழுதுமே அது இருக்கின்றதா? ஆனால் இது விசேஷமான போதையாகும். அவர்களுடைய எண்ணத்தில் வார்த்தையில் போதைக்கான எந்த ஒரு விஷயம் இருக்கும். நான் எதனை செய்து கொண்டு இருக்கின்றேனோ அதில் முழுமையான வெற்றி அடங்கி உள்ளது என்ற போதை இருக்கும். நான் இந்த விஷயம் செய்கிறேன், இதில் எனக்கு வெற்றி முழுமையாக இருக்குதுன்னு நமக்கு அந்த இது இருக்கும். அதாவது அந்த போதை இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. ஒவ்வொரு கர்மத்திற்கும் பின்னும் வெற்றி நிழல் போல் உள்ளது என்ற போதை இருக்கும். நாம் ஒரு கர்மம் செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் நம்ம செய்கிறோம். இதனால் வெற்றி எனக்கு கிடைச்சிடும் இந்த போதை நமக்கு இருக்க வேண்டும் என பாபா சொல்கிறாங்க. இருக்கணும் பாபா நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. என்னுடைய வார்த்தைகள் நடந்துவிடும் என்ற போதை இருக்கும். வெற்றி எனக்கு பின்னாலேயே வருகின்றது. வெற்றி என்னை விட்டு பிரியவே முடியாது. அப்படிப்பட்ட போதை எப்பொழுது ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை கர்மத்திலும் இருக்கின்றதோ அப்பொழுதே நீங்கள் மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்றீர்கள். அதாவது வெற்றி நம்மளுடைய சுயதர்மம். நமக்கு பாபா எப்போவோ வெற்றியை கொடுத்துட்டார். எப்போ நம்ம பாபா மடியில் அமர்ந்தோமோ, பாபா நம்ம எப்போ தத்தி எடுத்தாரோ, அப்போவே நமக்கு வெற்றி நிச்சயம் என்ற உறுதி அளிக்கப்பட்டு விட்டது. அதை நம்ம ஒரு நாளும் பாபாவை நம்ம எப்படி ஒவ்வொரு க்ஷணத்திலும் பிரிக்க முடியாமல் இருக்கிறோமோ, இணைந்து கம்பைன் சுரூபமாக இருக்கிறோமோ, அதே மாதிரி வெற்றி நம்முடன் இணைந்தே இருக்கின்றது என பாபா நமக்கு அறிவுறுத்துகிறார்.
நடக்கத்தான் வேண்டும். சட்டம் கூட அப்படித்தான் சொல்கின்றது. வெற்றி கண்டிப்பாக நடக்கணும்னு சட்டம் என்ற விதி கூட அப்படிதான் சொல்லுதான். எனவே ஞானமும் தத்துவமும் கூட இதனைத்தான் சொல்கின்றன என்கிற உணர்வு அருகாமையின் அடையாளமாகும். நான் மிக அருகில் இருக்கின்றேனா அல்லது எதிரில் இருக்கின்றேனா என்பதை இதன் மூலம் தீர்மானம் செய்யவும். மூன்று நிலையாகிவிட்டது அல்லவா, நல்லது. அதாவது நம்ம வெற்றிக்கு அருகில் இருக்கிறோமா இல்லை எதிரில் இருக்கிறோமான்னு நம்மளை தீர்மானம் செய்ய சொல்றாரு. அனைவரிடமும் ஒரு எண்ணத்தில் குழப்பம் உள்ளது. அது என்ன? இந்த சந்திப்பு எதுவரையில் என்பது தெரியவில்லையே என்பதுதான். எல்லா ஆத்மாக்களுமே இந்த எண்ணத்தில் ஒரு குழப்பம் இருக்குதுன்னு பாபா கூறுறாங்க. அது என்னன்னு பாபா நமக்கு விடை தர்றாங்க. இந்த சந்திப்பு என்பது எதுவரையில் இருக்கும் என்பது தெரியவில்லையே என்பதுதானா அது. இந்த குழப்பத்திற்கு பதில் என்ன? பிராப்தி அடையும் காலம் நிறைய கடந்து விட்டது. தற்போது மிகவும் காலம் குறைவாகவே உள்ளது. ஆனால் இன்னும் நிறைய ஆத்மாக்கள் வரவேண்டி உள்ளது. அதன் பொருட்டு தற்போதைய எஞ்சியுள்ள காலம் உங்களுக்கும் கிடைத்திருக்கும். நல்ல வாய்ப்பு அல்லவா? பாபா என்ன சொல்றாங்க? பிராப்தி அடையும் காலம் நிறைய கடந்துட்டோமா நம்ம? தற்போது காலம் மிகவும் குறைவாக உள்ளது. ஆனால் இன்னும் ஆத்மாக்கள் நிறைய வரவேண்டி இருக்கிறதா? அதனால உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் நழுவு விடக்கூடாது என்று பாபா கூறுகிறார். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காக பாபாவும் பந்தனத்தில் கட்டுப்பட்டவராக உள்ளார். எனவே புது புது ரத்தினங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பந்தனத்திலிருந்து நம்ம எல்லாரும் விடுபட சொல்கிற பாபா கூட பந்தனத்திலே இருக்கிறாராம். ஏன்னா அவருடைய குழந்தைங்களாம் இன்னும் வரணுமா? நிறைய ஆத்மாக்கள் வெளியே இருக்காங்க. அந்த ஆத்மாக்கள்லாம் கூட வரணும் அப்படின்னு பாபா அந்த பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாராம். புது புது ரத்தினங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களை உரிமை அடைவதற்காக பாபா கூட உரிமையை கொடுக்க வேண்டியதாக உள்ளது. அவங்களாம் அவங்களுடைய உரிமை அடைவதற்காக வந்துக்கினே இருக்காங்களாம். ஆனால் பாபா கூட அவங்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டியதாக உள்ளதாம். எனவே என்னவாக போகின்றதோ என்ற குழப்பத்தை அடையாதீர்கள். ஆனால் அவ்வக்த சந்திப்பின் மூலம் அவ்வக்த ஸ்திதியை அனுபவம் செய்ய இடையிடையே இடைவெளி தரப்படுகின்றது. இதன் மூலம் மனிதன் மூலம் சந்திக்கக்கூடிய சந்திப்பு முடிவடைந்தாலும் அவ்வக்த சந்திப்பின் அனுபவத்தை செய்ய முடியும். நீங்கள் மனிதர்களை சந்திக்கிற சந்திப்பு முடிவடைஞ்சிட்டா கூட நீங்கள் அவ்வக்த சந்திப்பின் அனுபவத்தை செய்ய முடியும் என பாபா கூறுறாரு. எதுவரையில் பாபா பிரத்யக்ஷம் ஆகவில்லையோ அதுவரை பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு நடந்துதான் ஆக வேண்டும். பாபா பிரத்யக்ஷம் ஆயிட்டார்னா முடிஞ்சிடும். அது வரைக்கும் ஆத்மா பரமாத்மா சந்திப்பு, அதாவது தந்தை குழந்தைகளின் சந்திப்பு நடந்து கொண்டுதான் இருக்குமா. ஆனால் அது வியக்தத்தின் மூலமாக அவ்வக்த சந்திப்பாகவும் இருக்கலாம். அவ்வக்த ஸ்திதியின் மூலம் அவ்வக்த சந்திப்பாகவும் இருக்கலாம். ஆனால் சந்திப்பு கடைசி வரையில் நடக்கின்றது. வியக்தத்தின் மூலமாகவும் நடக்கலாமா, அவ்வக்த சந்திப்பு மூலமாகவும் நடக்கலாமா? அவ்வக்த ஸ்திதியின் மூலம் அவ்வக்த சந்திப்பாக இருக்கும். ஆனால் கடைசி வரையிலும் ஆத்மா பரமாத்மா சந்திப்பு நடந்து கொண்டே தான் இருக்குமா. எனவே யாருக்கு அவ்வக்த ஸ்திதியின் மூலமாக அவ்வக்த சந்திப்பின் அனுபவம் ஏற்படவில்லையோ அவர்களுக்கு பாபாவின் சந்திப்பு பிராப்தியினுடைய அனுபவம் மேலும் சர்வ சக்திகளின் வரதானத்தின் மிக மேலான அனுபவம் போன்றவை கிடைக்காமல் போய்விடும். பாபா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த சந்திப்பு நடந்துனே தான் இருக்கும். சந்திப்பு கடைசி வரையும் நடக்கும்.
எனவே நமக்கு யாருக்கு அவைத்த சிதியின் மூலமாக அவைத்த சந்திப்பின் அனுபவம் ஏற்படவில்லை என்றால் நாம் இழக்கக்கூடியது என்னென்னு பாபா நமக்கு பட்டியலிட்டு சொல்கிறாங்க. பாபாவின் சந்திப்பு, பிராப்தியினுடைய அனுபவம், சர்வ சக்திகளின் மேலும் வரதானத்தின் மிக மேலான அனுபவம் போன்றவை கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னு பாபா கூறுறாரு. ஆக இரண்டு விதமான அனுபவம் சேர்ந்தே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஆனால் கடைசி நிலை என்னவாக இருக்கும்? அதாவது வெத்தத்திலும் அவ்வித்திலும் நமக்கு நடுநிலை தான் இருக்குது. ஆனால் கடைசியில் நிலை எப்படி இருக்கும்னு பாபா கூறுறார். கடைசி நிலைக்கு தயார் செய்வதற்காக பாபா கூட நேரம் தர வேண்டியுள்ளது, கற்பிக்க வேண்டியுள்ளது. இப்பொழுது புரிந்ததா? உங்களுக்கு சமயமும் கொடுக்குறாரு, உங்களுக்கு கல்வியை கற்றும் தராரு. ஆனால் நம்ம அதை உபயோகப்படுத்திக்க வேண்டும். இப்பொழுது புரிந்ததா என்ன நடைபெற போகின்றது என்று? தற்போது இவ்வளவு குழப்பத்தில் வராதீர்கள். எப்பொழுது ஏற்பட போகின்றதோ அப்பொழுது அவ்வேக்த ஸ்திதியில் உள்ளவர்களுக்கு தானாகவே சப்தம் கேட்கும், தூண்டுதல் கிடைக்கும், சூட்சுமத்தில் எண்ணம் எழும், செய்தி வந்து சேரும், தொலைத்தொடர்பு ஏற்படும். புரிந்ததா? பாபா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ குழப்பத்தில் வராதிங்க. எப்பொழுது ஏற்பட போகுதுன்றதோ அப்பொழுது அவேக்ஷ ஸ்திதியில் உள்ளவர்களுக்கு தானாகவே சப்தம் கேட்கும் என்றார். பாபா எப்போவுமே அவேக்ஷ ஸ்திதியில் இருங்கன்னா சொல்வார். அப்போ தான் நமக்கு தானாகவே கேட்குமா, தூண்டுதல் கிடைக்குமா, தொலைத்தொடர்பும் ஏற்படுமா, சூட்சுமத்தில் கூட எண்ணம் எழுமா. எப்பொழுது புத்தி தெளிவாக உள்ளதோ அப்பொழுது பிடிக்க முடியும். எப்பொழுது அவ்வித்த சந்திப்பு நடைபெறுகின்றதோ அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வீர்கள், வந்து சேரும். இதற்கிடையில் இந்த வாய்ப்பை கொடுத்து பயிற்சி செய்ய வைக்கின்றார் பாபா. நமக்கு இந்த பிராப்தி எல்லாமே வந்து சேரும், அதுக்கான பயிற்சியை அவர் தராரு. அந்த பயிற்சியை நாம் அழகாக அற்புதமாக தெளிவாக பயிற்சி எடுத்து இந்த பிராப்தியெல்லாம் நம்ம அடையணும்னு பாபா நமக்கு கூறுகிறார். மற்றபடி பயப்பட ஒன்றுமில்லை. புரிந்ததா? நீங்கள் பயப்படவே கூடாது. நீங்கள் என்னுடைய குழந்தைகள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம், அது உங்களுக்கு கொடுத்துள்ளது. உங்களுடைய சுயதர்மமும் அமைதி, அந்த அமைதியான அவைத்த ஸ்திதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இவையெல்லாம் தானாகவே வந்துவிடணும் பாபா நமக்கு தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறார். நல்லது. அப்படி வெற்றி மூர்த்தி, ஞானஸ்வரூபம், சக்தி சம்பன்னமான, தெய்வீக தாரணை நிறைந்த யோகயுக்த், யுக்தியுக்த், எண்ணம் மற்றும் சங்கல்பம் செய்யக்கூடிய, கண்டறியக்கூடிய சக்தியை ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் கர்மத்தில் கொண்டு வரக்கூடிய ஆன்மீக நீதிபதியான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா வரதான மூர்த்தி ஆத்மாக்களுக்கு, மேலும் பாப்தாதாவின் கண்ணின் மணிகளான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் நினைவுகள் மற்றும் நமஸ்தே என கூறி பாப்தாதா குழந்தைகளிடமிருந்து விடைபெறுகிறார்கள். பாபா நம்ம எப்படியெல்லாம் இன்னைக்கு டைட்டில் கொடுத்து அழகாக அற்புதமாக நம்மை வர்ணிக்கிறார் பார்த்தீர்களா? ஆத்மாக்களே, வெற்றி மூர்த்தி, ஞானஸ்வரூபம், சக்தி சம்பன்னமான, தெய்வீக தாரணை நிறைந்த யோக யுக்த், யுக்தி யுக்த், எண்ணம் மற்றும் சங்கல்பம் செய்யக்கூடிய, கண்டறியக்கூடிய சக்தியை நம்ம அனைவரும் அடைஞ்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் இதெல்லாம் கர்மத்தில் கொண்டு வந்தீங்கன்னா ஆன்மீக நீதிபதியாக ஆயிடுவீங்க. நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள், சதா வரதான மூர்த்தி ஆத்மாக்கள், மேலும் பாபாவின் பாப்தாதாவின் கண்ணின் மணிகள் என்று பாபா நம் அனைவரையும் வர்ணித்து விட்டு நம் அனைவரிடம் விடை பெற்று கொண்டு பாண்ட பவனிலிருந்து சென்று விடுகிறார்கள். நாமும் பாபாவிடமிருந்து பெற்ற அந்த அதி அற்புதமான மதுரமான